Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம ரோட்டு கடை ஸ்டைலில் சிக்கன் எப்படி ஃப்ரை பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இது ஒரு கிறிஸ்பியான ஸ்பைஸியான ரெசிபி. இப்போ தேவையான பொருள் பார்த்துடலாம். அரை கிலோ போன் உள்ள சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் தண்ணி, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 கப் கடலை மாவு, 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகப்பொடி, 2 டீஸ்பூன் வத்தல் பொடி, தேவையான அளவு உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 லெமனை பிழிஞ்சு ஜூஸ் வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ சிக்கன் கூடவே உப்பு, காஷ்மீரி சில்லி பவுடர், சீரகப்பொடி, கரம் மசாலா, வத்தல் பொடி எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். இப்போ அது கூடவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கடலை மாவு சேர்த்து நல்லா வரவிக்கோங்க. தேவைப்பட்டுனா லைட்டாக தண்ணி தெளித்து வரவிக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறம் ஒரு 1.5 மணி நேரம் அப்படியே மூடி வச்சுக்கோங்க, ஊறட்டும். 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசி மாவை சேர்த்து வரவிக்கோங்க. இது வரவினக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம பொரிக்க ஆரம்பிக்கலாம். அப்போ தான் நல்லா கோட் ஆகும். இனி பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா உள்ளே வேகாது, வெளியே மட்டும் கரிஞ்சிடும். நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. இப்படியே எல்லாத்தையுமே போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, அவ்வளோதான் நம்மளுடைய சிக்கன் ஃப்ரை. வந்து தெருவோர கடைகளில் உள்ளது மாதிரியே ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள்.